தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களை பேசுவதற்காக அனைவருக்கும் வணக்கம் புதிய தலைமுறையை சார்பாக அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய செய்தி இயக்குனர் அவர்களையும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் நெறியாளர்களையும் இங்க வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்கள் மற்றும் முதல் முறை வாக்களிக்கு அளக் அளிக்க போறீங்க அப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் பத்து பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும் என் நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதிலையும் புதிய தலைமுறை சார்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக அவங்களுடைய நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு அந்த திருவேணி சங்கம் அந்த பகுதியில் இந்த பகுதியில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் கடைசியாக சென்னையில் முடிக்கப் போகிற இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறது மிக சந்தோஷகாரம் விஷயம் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும் அது எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது என்றது தான் அவங்களுடைய நோக்கம் அது குறிப்பாக நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தலில் கண்டறியப்பட்ட விஷயங்கள் அந்த அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளர் வாக்களிக்கிறதுக்கு என்னென்ன சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்றது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் இந்த வாட்டி சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்க வீட்டுக்கே போய் அந்த தபால் வாக்கு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது கடந்த முறை ஆரம்பிக்கப்பட்ட அந்த கடந்த எலெக்ஷனில் ஆரம்பப்பட்ட அந்த புதிய ப்ரொசீஜர் வந்து இந்த முறையும் எயிட்டி ஃபைவ் ப்ளஸுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வரையாக நம்ம பிஎல்ஓ பூத் லெவெல்ஃபிஷல்ஸ் வீடு வீடாக போய் அந்த முதியோர்கள் எண்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் வாக்களிக்கிறதுக்கு அந்த தபால் ஓட்டு ஆப்ஷன் நம்ம அந்த அந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடைபெற்று வருகிறது ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கூட பல்வேறு மாற்றுத் திறனாளிகள் நே நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வர முடியாத வாக்கு அவங்கள வாக்காளர்கள் அவங்க வீட்டிலேயே வாக்களிக்கும் விதத்தில் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படியா எப்படி நம்ம தபால் ஓட்டு வழங்குறோமோ அவங்களுக்கு இது போன்ற வீட்டுக்கே போய் அவங்கள வாக்கு சேகரி வாக்கு வந்து போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அடுத்த கட்டம் நம்ம வாக்கு பதிவு தபால் ஓட்டு மூலமாக அவங்களுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம் அடுத்த அந்த தேதி அறிவிக்கிறது பின்னர் மூணாவது வந்து நம்ம ச பல்வேறு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டும் நம்ம போலிங் அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு வழக்கமாக நம்ம தபால் ஓட்டு வழங்குகிறோம் எசென்ஷியல் சர்வீசஸ் சர்வீசஸில் ஈடுபட்ட கவர்மெண்ட் பர்சனல் கூட அந்த வாக்கு வந்து ஆப்ஷன் தபால் ஓட்டு மூலமாக வாக்கு போடுறதுக்கு ஆப்ஷன் வழங்கப்படுகிறது இது போன்ற ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் எங்கெங்கே நம்மளுக்கு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றது கண்டறியப்பட்டு அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேர்தல்லையும் தேர்தல் ஆணையம் புது புது இனிஷியேட்டிவ்ஸ் புது புது முறைகள் மூலம் அவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்களெல்லாம் நம்ம இன்க்ளூசிவாக நம்ம ப்ராசஸ் இருக்கணுன்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது அதில் ஒரு மிக முக்கியமான கேட்டகிரி வந்து இந்த எயிட்டீன் டு நைன்டீன் பத்தெ பதினெட்டுலேருந்து பத்தொம்பது வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் அதாவது முதல் முறையாக அவங்கள வாக்களிக்க போவாங்க ஸோ இவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த ரெண்டு மாத காலத்தில் ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் நர்சிங் காலேஜ் இது போன்ற ஒவ்வொரு காலேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியலில் கொண்டு வரது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும் அது தொடர்ச்சியாக இப்போ அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்தது பின்னாடி அவங்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மறுபடியும் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஹியூமன் செயின்ன்ற ஒரு நிகழ்ச்சி ரங்கோலி சாண்ட் ஆர்ட் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் போல அவங்க இந்த ப்ராசஸில் எக்ஸைட்மெண்ட்டு அந்த ஆர்வத்துடன் அவங்க எங்கேஜ் பண்ணுவோம் பார்ட்டிசிபேட் பண்ணுற நோக்கத்தில் அந்த எயிட்டீன் டு என்ற குரூப்புக்கு நம்ம தனி கவனம் செலுத்துகிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாவட்டத்தில் கடந்த முறை எவ்வளோ வாக்குப்பதிவு செய்யப்பட்டது எந்தெந்த கான்ஸ்டுவன்சியில் எந்தெந்த போலிங் பூத்தில் கொஞ்சம் வாக்குப்பதிவு கம்மியாக வந்து கண்டறியப்பட்டு அந்தெந்த ஏரியாஸில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அதாவது குறிப்பாக ஒரு கோஸ்டல் ஏரியா அதாவது கடற்கரை பகுதியில் ஒரு சில ஏரியாஸில் வாக்குப்பதிவு கம்மியாக இருந்தால் அந்த பகுதிக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தி அவங்களை ஊக்குவிக்கணும் என்ற நோக்கத்தில் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டடாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அதே போல அர்பன் ஆபத்தி சொல்லுவோம் பல்வேறு நகர்ப்பு பகுதிகளில் அவங்க ஆப்பத்தி அவங்களோட டிஸ்இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது குறைக்கிறதுக்கும் அவங்க இன்னும் ஊக்குவி ஊக்குவிப்பு அவங்கள எப்படி அந்த ப்ராசஸில் கொண்டு வரதுன்றதுக்கு ஸ்பெஷல் அர்பன் ஏரியாஸில் ஒரு தனி இனிஷியேட்டிவ் தனி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது இது போன்ற வைஸாக நம்ம பிரித்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதள வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் அந்த யூ ஐகான்ஸ் நேஷ்னல் லெவலில் ஐகான்ஸ் எங்கேஜ் பண்ணுறது ஸ்டேட் லெவலில் ஐகான்ஸ் எங்கேஜ் பண்ணுறது இது போன்ற ஐகான்ஸ் மூலமாக அவங்களுடைய கனெக்ட் யூத்துக்கும் ஸ்பெசிஃபிக் கேட்டகிரிஸுக்கும் அவங்களுடைய கனெக்ட் மிக அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள எங்கேஜ் பண்ணி அந்த டார்கெட் குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஸோ நம்ம தேர்தல் ஆணையத்தின் மூலம் பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அதில் குறிப்பாக முத முதல் விஷயம் நம்ம அடிப்படையான விஷயம் வந்து தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னது போல் முதல்ல நம்ம வாக்கு நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் அது வந்து உறுதியாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே உறுதிப்படுத்தணும் எந்த வாக்குச்சாவடியில் எந்த சீரியல் நம்பர்லேயும் உங்கள் வாக்கு இருக்குன்றது முன்கூட்டியே நீங்கள் உறுதி செஞ்சீங்கன்னா தேர்தல் அன்னைக்கு நம்ம எளிதில் போய் நம்ம வாக்குப்பதிவு செய்து வரலாம் ஸோ அனைவரும் உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குதான்றது என்ஷூர் பண்ணுங்கள் உங்கள் பூத் லெவல் ஆஃபீஷியல் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் அவர் தான் உங்களுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் பூத் லெவல் ஆஃபீஸர் ஸோ அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் டச்சில் இருந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களை அணுகி அது கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தேர்தல் ஆணையத்தின் மூலம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் இந்த எடுக்கப்பட்ட இந்த பல்வேறு சிறப்பு முயற்சிகளால் நம்மளுடைய மாவட்டத்தில் அந்த வாக்குப்பதிவு இன்னும் சிறப்பாக கடந்த தேர்தல் விட இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன் மீண்டும் புதிய தலைமுறைக்கும் இந்த ஏற்பாட்டு செய்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற எயிட்டீன் டு நைன்டீன் இயர் ஏஜ் குரூப் மாணவ மாணவியர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் வாக்களிக்க வேண்டும் உங்கள் குடும்ப குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவரும் இந்த மெசேஜ் கொண்டு போங்க எல்லாரும் வாக்குப்பதிவு செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஸோ இதில் நம்ம இந்த ப்ராசஸ் செலிப்ரேஷன் ஆஃப் டெமோக்ரஸினு சொல்லணும் இந்த தேர்தல் திருவிழாவில் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ சார்